என்னடா லவ் லெட்டரா? இல்லப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, எடுத்து. அந்த பொண்ணு கூட. ச்சே, அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா பசங்களோட பர்சனல் விஷயத்தில் தலையிடுற கேவலமான அப்பாடா நான். ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி, ஒரு மனிதன் பேசுகிற பொழுது வார்த்தைகள் தவறுவது என்பது இயல்பு. தவறிய வார்த்தைகளை கொண்டு அவனை விளைவிப்பது என்பது நம் மரபல்ல. எல்லோரும் இணைந்து அந்த அன்பு தம்பியினுடைய திறமைக்காக மீண்டும் அவரை கைதூக்கி மேலெழுப்பி விடுவோம். மரியாதைக்குரிய அன்பு தம்பி அஸ்வின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஆச்சலம் நல்லா பாராட்டிருக்க, ரெண்டு நிமிஷத்துல முடிச்சு என் கௌரவத்தை காப்பாத்து. இறைவனுக்கு நன்றி, அந்த மேடை கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் நிறைய பேரையும் இருக்கீங்க, ஒரு பேரை சொல்கிற ரிலேட்டிவ்லாம் எல்லாருக்கும் சொல்கிற வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு வந்து படம் பண்ணுறதே ஒரு பெரிய பாக்கியம். என்னெல்லாம் கனவுல மட்டும் நினச்சிட்டு இருந்தேன், அது நிறைவேறிச்சு. அதுக்கு பெரிய நன்றி ரவி சார், எனக்கு கொடுத்த வாய்ப்பு. ஃபஸ்ட்டு படம் எனக்கு ரொம்ப எனக்காகவே அவர் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணார். அதே மாதிரி இந்த ரெண்டாவது படமும் அவர் தான் எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நீ பண்ணுறியடான்னு கேட்டார். பிரபு சோழன் அவரோட பேர் சொன்ன உடனே நான் வந்து சொன்னேன், சார் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவர் பிரபு சோழன் சார் மீட் பண்ணுவார் கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான், சார் இந்த கதை வந்து உங்களுக்கு ஓகேவா சார்? அது மட்டும்தான் நான் கேட்டேன். ஏன்னா அவரோட படத்தில் இருக்கிறதே ஒரு பாக்கியம். ஸோ பிரபு சொல்லுவேன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதை நான் இப்போ சொல்ல விரும்பலை, படம் முடிச்சுட்டு மக்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன எனக்கு பண்ணியிருக்கீங்கன்னு. இந்த படம் ஷூட்டிங் போகும்போது என்னோட ட்ராவல் ரொம்ப பேடாக இருந்தது. அப்போது நிறைய பேர் எனக்கு என்ன சொல்கிறது, தேங்க்யூ ஆல், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட்டாக சொல்லணும், கமல் சாருக்கு நான் லாஸ்ட்லாம் வச்சுருந்தேன். ஏன்னா நான் சொன்னதில்ல, நாங்கள் படம் நடிக்கிறதே எனக்கெல்லாம் ஒரு கனவு அப்படிங்கிற மாதிரியே போயிருக்கும். ஆனால் கமல் சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்கல, நான் மூணாவதோட பார்க்குறேன் சார். எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்துட்டு இது உண்மையிலேயே உண்மையா அப்படின்னு இருக்கும். அவர் இங்க சொல்லிட்டே போடலாம், லெஜண்ட் சொல்லலாம், ஆண்டவர்னு சொல்லலாம். அவரு பக்கத்துல நிற்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணுங்க. ஏன்னா அவரு பண்ணாத படங்கள் இல்லை. எனக்கு அவர் இருக்கும்போது எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. இந்த மேடையும் கூட எனக்கு அவர் இருக்கும்போது நான் பேசுறதுக்கே தகுதி இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். தேங்க்யூ சார், ஐ லவ் யூ. நான் மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, இந்த உலகம் ஃபுல்லாக உன்னை லவ் பண்றாங்க சார். இந்த பாக்கியம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வருகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சார். நன்றி எல்லாருக்கும், நன்றி மக்கள் எல்லாருக்கும், நன்றி எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவர் எந்த சின்ன விஷயம் பண்ணாலும் என்னை தொலைபேசியில் நினைச்சு வாழ்த்து சொல்கிற அன்புள்ளம்.